ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க பாக்குறது ரெசல்யூட் டைம்ஸ். நான் உங்க ஹோஸ்ட். இப்போ நான் பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னா, டிஎன்ஏ ரெஸ்லிங், அதோட ரைஸ் அண்ட் ஃபால் பத்தி தான் பார்க்க போறோம். டிஎன்ஏ ரெஸ்லிங், டோட்டல் நான் ஸ்டாப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்லிங் ப்ரொமோஷன், ஒரு இன்டர்நேஷனல் ரெஸ்லிங் ப்ரொமோஷன் தான். 2002 ஸ்டார்ட் ஆன இந்த கம்பெனியோட ரைஸ் அண்ட் ஃபால் எப்படி இருந்துச்சு, எதனால இந்த கம்பெனி டவுன்ஃபாலை சந்திச்சுது, நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்த ஒரு கம்பெனி, டபிள்யூடபிள்யூக்கு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச், சரியான ஈக்குவலண்டாக இருந்த கம்பெனி, திடீர்னு சரிவு செஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜெஃப் ஜாரிட் அப்படின்ற ஒரு ரெஸ்லர் பார்த்துருப்பீங்க, டபிள்யூடபிள்யூல இருந்திருக்காரு, டபிள்யூசிடபிள்யூல இருந்திருக்காரு. அவரும் அவரோட ஃபாதர் ஜெரி ஜெரிட்டும் சேர்ந்து 2002 ஃபார்மர் டபிள்யூசிடபிள்யூ எம்ப்ளாயர் வின்ஸ் ரெசோ அவரோட பார்ட்னர்ஷிப்பில் டோட்டல் நான் ஸ்டாப் ஆக்ஷன் அப்படின்ற கம்பெனியை ஆரம்பித்தாங்க. இந்த கம்பெனி ஆரம்ப கட்டத்தில் NWA நேஷனல் ரெஸ்லிங் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்லிங் ப்ரொமோஷனோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இப்போ டிஎன்ஏவோட கவர்னிங் பாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நேஷனல் ரெஸ்லிங் அலையன்ஸ் NWA தான். கம்பெனிக்கு இந்த டிஎன்ஏக்குன்னு எதுவும் ஒரு சாம்பியன்ஷிப் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சாம்பியன்ஷிப் தான் இருந்துச்சு, எக்ஸ்டிவிஷன் சாம்பியன்ஷிப். அதை தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ்டிவிஷன் ரெஸ்லர்ஸ் மட்டும்தான் டிஎன்ஏ வளர்த்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த சாம்பியன்ஷிப்பையும் வந்து NWA டிஎன்ஏ எக்ஸிபிஷன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா டிஎன்ஏவோட கவர்னிங் பாடி யார் அப்படின்னா NWA தான். அப்போ இந்த கம்பெனிக்கே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் எதுவும் இல்லையா, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எதுவும் இல்லையா, டாக் டீம் சாம்பியன்ஷிப் எதுவும் இல்லையா, இருந்துச்சு. அதாவது NWA வேர்ல்டு வெயிட் சாம்பியன்ஷிப், NWA வேர்ல்டு வெயிட் சாம்பியன்ஷிப், NWA டாக் டீம் சாம்பியன்ஷிப். அதை தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிஎன்ஏ மேட்சஸ்லாம் வந்து ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பீரியட்ல த மோஸ்ட் ப்ராமினன்ட் 3 அமெரிக்கன் ரெஸ்லிங் கம்பெனிஸ் யார் யார் அப்படின்னா, WWE, WCW, ECW. பட் 2001 WCW ECW க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது WWE வந்து அந்த ரெண்டு கம்பெனியும் ஓன் பண்ணதுக்கு அப்புறம், அது ஒரு ஸ்டாண்டலோன் ப்ரமோஷனாக இருந்துச்சு. யார் அப்படின்னா WWE. அதுக்கு ஒரு ஆப்பனண்டே இல்லை சொல்லலாம். ROH இருந்துச்சு இல்லை, அப்புறம் என்ன நீ கேட்கலாம். ROH வந்து 2002 ஸ்டார்ட் ஆச்சு, பட் அது அப்போ தான் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி, இன்டர்நேஷனல் வைஸ் க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி. அப்போ TNA வந்து டெவலப் ஆகி WWE ஒரு பர்ஃபெக்டான மேட்சாக உருவாயிருச்சு. ஆனால் இந்த கம்பெனியோட டவுன்ஃபால் திடீர்னு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நிறைய இண்டிபெண்டன்ஸ் கம்பெனியும் அதே சமயம் இருந்துச்சு. லூச்சா அண்டர் கிரவுண்ட் இருந்துச்சு, NJPW இருந்துச்சு, இன்டர்நேஷனல் வைஸ் ரெஸ்லிங் ப்ரொமோஷன், பிக்கஸ்ட் ப்ரொமோஷன் நீங்க கேட்கலாம். ஆனால் லூச்சா அண்டர் கிரவுண்ட் வந்து சவுத் அமெரிக்கன் கம்பெனி, மெக்சிகன் கம்பெனி. NJPW வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி, அதனால அது வந்து நான் இதில் சேர்த்துக்கல. சரி, இப்போ என்ன பிரச்சனை, இப்போ எதனால வந்து இப்போ டவுன்ஃபாலை சந்திச்சது அப்படின்னா, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், TNA ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் டிவி டில் யார் கூட போட்டாங்க அப்படின்னா, ஃபாக்ஸ் நெட்வொர்க். அது ஒரு ஷார்ட் டேர்ம் டீல், 1 இயர் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து ஒரு பெரிய காம்படிட்டர், யாருக்கு அப்படின்னா ESPN ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு நல்ல காம்படிட்டராக இருந்துச்சு. அப்படிங்கிறனால அந்த டீலை வந்து TNA கிட்ட போட்டாங்க. அந்த 1 இயர் டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் செகண்டாக ஒரு டீல், ஸ்பைக் டிவி. இப்போ ஸ்பைக் டிவின்னு சொல்கிறோம், ஆனால் முன்னாடி அதோட பேர் TNN. யார் அது TNN கேட்கலாம். அதாவது இது வந்து WCW ECW இருந்தப்ப அந்த ரெண்டு கம்பெனிஸும் TNN கூட தான் டீல் வச்சிருந்துச்சு. அதாவது WCW ஷோஸையும் ECW ஷோஸையும் ப்ராட்காஸ்ட் பண்ணுற ரைட்ஸ் யார்ட் இருந்துச்சு அப்படின்னா TNN கிட்ட தான் இருந்துச்சு. இந்த டைம்ல தான் AJ ஸ்டைல்ஸ், சமோவா ஜோ, கிறிஸ்டபர் டேனியல்ஸ், கிறிஸ் ஜார்டின், பாபி ரூட், ஜேம்ஸ் ஸ்ட்ராம், கெசேரியன், இவங்களை மாதிரி பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் TNA வளர்த்து விடுச்சு. இவங்கெல்லாம் ஸ்டார்ஸா வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் நாள் போக TNA கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஃபண்டிங் இல்லை, இன்னும் ஃபண்டிங் இல்லை. ஏன்னா பெரிய அளவுக்கு பட்ஜெட் போட்டு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்லாம் அதிகமாக செலவு பண்ணுற அளவுக்கு TNA வந்து ஃபண்ட்ஸ் இல்லை. ஏன்னா ஜெரி ஜெரிட்டும் ஜாப் ஜெரிட் ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த கம்பெனியை ஓன் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் கம்பெனியை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு விமனை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த விமனோட பேர் தான் வந்து டிக்ஸி காட்டர். இவங்க யார் அப்படின்னா, பாண்டா எனர்ஜி அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்துச்சு, அந்த கம்பெனியோட ஓனர் CEO பாப் காட்டர், அவரோட டாக்டர் தான் வந்து டிக்ஸி காட்டர். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு இந்த விமனுக்கு வந்து சுத்தமாக ரெஸ்லிங் நாலேஜே கிடையாது, அட் த சேம் டைம் இவங்க ரெஸ்லிங் ஃபேனும் கிடையவே கிடையாது. இவங்க அப்பாட்ட பேசி, அதாவது பாப் காட்டர் கிட்ட பேசி, இந்த கம்பெனியோட 72% ஷேரை நம்ம வாங்கிடலாம், நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கம்பெனியை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பாப் காட்டர் கிட்ட பேசி டிக்ஸி காட்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, TNA 72% ஷேரை ஓன் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஃபண்ட் பண்ணியிருந்தாங்க கம்பெனிக்கு. ஆனால் டிக்ஸி காட்டர் பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, WCW இருந்த ரெண்டு எம்ப்ளாயீஸ், ஃபார்மர் எம்ப்ளாயீஸ், அதாவது அவங்களை TNAக்குள்ளே இழுத்தாங்க. எப்போ 2011 டைம் பீரியடில், 2011 யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹல்கோகன் அண்ட் எரிக் பிஷாப். இதுக்கு முன்னாடி TNAவோட கவர்னிங் பாடியாக இருந்த அந்த NWAவோட அந்த கான்ட்ராக்ட், அந்த அக்ரிமெண்ட் வந்து எப்போ முடிஞ்சது அப்படின்னா, 2007 முடிஞ்சிருச்சு. 2002 to 2007 அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, TNA வந்து தனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துச்சு. அதாவது தன்னோட ஓன் சாம்பியன்ஷிப்ஸ், வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பையும்
டிஎன்ஏ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப், டிஎன்ஏ டாக் டீம் சாம்பியன்ஷிப், இந்த ஓன் சாம்பியன்ஷிப்பை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மேட்சஸில் அதை தான் வந்து கான்டெஸ்ட்க்கு வச்சாங்க. இதுக்கு முன்னாடி டிஃபெண்ட் பண்ணது யார் அப்படின்னா அந்த என்டபிள்யூட சாம்பியன்ஷிப்பை 2011 டிக்ஸி குவார்ட்டர், ஹல்கோகர் அண்ட் எரிக் பிஷாப் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பெனிக்குள்ளே இழுத்தாங்க. இவங்க ஆல்ரெடி டபிள்யூசிடபிள்யூல ஒர்க் பண்ணாங்க. டபிள்யூசிடபிள்யூ வந்து லாஸ்ட் என்னோட லாஸ்ட் ஃபைனல் இயர்ஸ்ல, ஃபைனல் டூ இயர்ஸ்ல வந்து சரிவை நோக்கி போனதுக்கு முக்கியமான காரணம் யாரும் அப்படின்னா எரிக் பிஷாப்பும் ஹல்கோகர் தான் சொல்ல முடியும். ஏன்னா எரிக் பிஷாப் பண்ண ஸ்டோரி லைன்லாம் சுத்தமா நல்லாவே இல்லை. அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை எப்பப்போ கை மாத்தணும் இல்லாம 20 நாளைக்கு ஒரு வாட்டி, 21 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக பண்ணாங்க? மேபி டிவி ரேட்டிங்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்ணாங்களா? அடிக்கடி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை கை மாத்தணும், புது புது வேர்ல்டு சாம்பியன்ஸ் வந்தா ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பிளைண்டான திங்கிங்ல பண்ணாரான்னு தெரியல. அவங்களெல்லாம் தூக்கி டிஎன்ஏ உள்ள யார் இழுத்தாங்க அப்படின்னு டிக்ஸி குவார்ட்டர் இழுத்தாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க டைம் பீரியட்ல இருந்த வெட்டரன் ரெஸ்லர்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்லர்ஸ் ஆனா ஸ்காட் ஹால், கெவின் நேஷ், ரிக் ஃபயர், டட்லி பாய்ஸ், டேஸ் இது மாதிரி இன்னும் நிறைய ரெஸ்லர்ஸை வந்து கம்பெனிக்குள்ள கொண்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெயின் இவன் பிளேயர்ஸா மாற ஆரம்பிச்சாங்க. ஆனா டிஎன்ஏ வந்து 2002 to 2011 வரைக்கும் யங் ரெஸ்லர்ஸ் குறிப்பா வந்து எக்ஸிபிஷன் மேட்சஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். வேர்ல்ட் டைட்டில் மேட்சஸ் தான் நடக்கும், உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கு, கெயில் கிம்லாம் வந்து இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து இந்த டைம் பீரியட் 2011 வந்து எக்ஸிபிஷன் மேட்சஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு யங் ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இவங்க ரெண்டு பேர் இந்த வேர்ல்ட் ரெஸ்லர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தால மெயின் இவன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஆடியன்ஸ்க்கு வந்து போர் அடிச்சு போயிடுச்சு. என்னடா நிறைய எங்க ரெஸ்லர்ஸ் இருக்கும்போது, டேலண்டான ரெஸ்லர்ஸ் இருக்கும்போது இவங்க ஏன் வந்து மேட்ச் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஒரு நாள் இது எதுக்காக வந்து ஹல்கோகனும் எரிக் பிஷாப்பும் பண்ணாங்க அப்படின்னா மேபி டிவி ரேட்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆடியன்ஸ் வியூவர்ஷிப் அதிகப்படலாம். ஆனால் அது அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னு தெரியல, இந்த ஒரு காரணமும் சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 ஒரு விக்டரி ரோடு அப்படின்னு ஒரு பேப்பர் வியூ நடந்திருக்கும். அந்த பேப்பர் வியூவில் இந்த மாதிரி ஓல்டு ரெஸ்லர்ஸ், வெட்டரன் ரெஸ்லர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின் இவன் பண்ணுவாங்க. இந்த டைம்ல இந்த டைம் பீரியட்ல, அதாவது டிஎன்ஏ வளர்ந்துட்டு இருந்து வந்த நேரத்துல இது தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவையே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டபிள்யூடபிள்யூல இருந்து டிஎன்ஏக்கு போன ரெஸ்லர்ஸ் நிறைய இருக்காங்க. ஆனா ஆர்ஓஎச் அப்படிங்கிற ஒரு கம்பெனி சொன்னதுல அந்த கம்பெனில இருந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்தவங்க நிறைய இருக்காங்க. சொல்லணும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆடம் கோல், செத் ராலின்ஸ், டேனியல் பிரைன், சிஎம் பங்க், சமோவாஜோ, கெவின் ஓவன்ஸ், செசாரோ இவங்க எல்லாம் வந்து ஆர்ஓஎச்ல இருந்தவங்க, ஆர்ஓஎச்ல தான் வளர்ந்தவங்க. ஆனா இப்ப டபிள்யூடபிள்யூல இருக்காங்க. ஆனால் டபிள்யூல இருந்து வெளியே போன ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்டி பாய்ஸ், டட்லி பாய்ஸ், ஆர்விடி, கிறிஸ்டின் கேஜ், டைசன் டாம்கோ, ஜீன் ஸ்னிட்ஸ்கி, ரிக் ஃப்ளயரு, ஹல்கோகன், ஈவன் ஸ்காட் ஸ்டெய்னர், ரிக் ஸ்டெய்னர் இவங்க எல்லாமே வந்து டபிள்யூல ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் டீனேக் பண்ணுவாங்க. அப்ப என்ன காரணம்? ஆர்ஓஎச் வந்து வளர்த்து விட்டு டபிள்யூலுக்கு அனுப்புது, ஆனால் டபிள்யூல இருக்கிறது பிடிக்காம அவங்க டிஎன்ஏக்கு போறாங்க. இப்போ எது பெஸ்ட் கம்பெனி நீங்க சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே எழுதலாம். சரி ஓகே, அந்த கொஸ்டின் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நீங்க ஆன்சரை கடைசியில கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ டிஎன்ஏ டிஎன்ஏவோட க்ரோத் நல்லா வந்துட்டு இருந்த நேரத்தில் இந்த ஓல்டர் ரெஸ்லர்ஸை உள்ள கொண்டு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண வச்சு அவங்களுக்கு பிக் டீல், பிக் மணி டீல் பேசி அவங்கள மெயின் இவன் பிளேயர்ஸாக மாத்தினது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே இல்லை. அட் த சேம் டைம் இன்னும் சில விஷயங்களை பண்ணாங்க. எங்க ரெஸ்லர்ஸை பேன் பண்ணாங்க, பேன் பண்ணல, ஒதுக்கி வச்சாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணலை, அவங்களோட டேலண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. அட் த சேம் டைம் எக்ஸிபிஷன் மேட்சஸ்லாம் ப்ரமோட் பண்ணலை. இன்னொன்று, டிஎன்ஏ ஆரம்பத்திலிருந்து 2011 வரைக்கும் இருந்த அந்த சிக்ஸ் சைடட் ரிங், அந்த ஹெக்ஸகன் ரிங், அதை தூக்கிட்டு நார்மல் டபிள்யூடபிள்யூ ரிங் மாதிரி ஃபோர் சைடட் ரிங்கை கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய சேஞ்ச். அதாவது இந்த டிஎன்ஏவோட யூனிக்னஸ் ஒரு ஐடென்டிட்டியை அழிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த 2011 டைம் பீரியட்ல ரெண்டு மாதத்துக்கு அவங்களோட டிவி ப்ராட்காஸ்டிங்கை வந்து தேர்ஸ்டே நைட்ல இருந்து மண்டே நைட்டுக்கு மாற்றினாங்க. அதாவது மண்டே நைட் ராவோட வார் பண்ணுறேன் பழையபடி, எப்படி டபிள்யூசிடபிள்யூ நைட்ரோவும் டபிள்யூடபிள்யூ ராவும் வந்து வார் பண்ணுச்சு, மண்டே நைட் வார் பண்ணுச்சு, அதே மாதிரி இவங்களும் பண்றேன்னு சொல்லிட்டு மாத்தினாங்க. ஆனா அது ஒரு சுத்தமான டிசாஸ்டர், டோட்டல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்பைக் டிவியோட நெட்ஒர்க்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிவி ரேட்டிங் சரியில்லை, வியூவர்ஷிப் இல்லை, ஆடியன்ஸ் சப்போர்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, டிக்கெட் செல்லிங்கும் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னோட டியர்ஷிப்பை முடிச்சுட்டாங்க. தேர்ட் நெட்ஒர்க் 2014 டைம் பீரியட்ல டெஸ்டினேஷன் அமெரிக்கா, இது வந்து ஒரு வளர்ந்து வந்துட்டு இருந்த ஒரு நெட்ஒர்க் அந்த டைம் பீரியட்ல. இந்த நெட்ஒர்க் வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அட் த சேம் டைம் கூட நம்ம டைப் வச்சா டிஎன்ஏவும் க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க, பட் ஆகல. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பாப் காட்டர் இருக்காருல, தன்னோட 72% ஷேரை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கொடுத்துட்டு பாண்டா எனர்ஜியை வந்து டிஎன்ஏவோட வந்து அந்த டீலை வந்து கட் பண்ணிட்டாரு. இந்த நேரத்தில் ரொம்ப ஹை பே பண்ண ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம் ரொம்ப ஹை பே ரெஸ்லர்ஸாக இருந்தாங்களோ, ஏஜே ஸ்டைல், சமோவா ஜோ, எரிக் யங், ஜே லீத்தல் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்பெனியை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா மணி ப்ராப்ளம், ஃபண்டிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு, டிஎன்ஏ வந்து டவுன்ஃபால் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா எரிக் பிஷாப்பும் ஹல்கோகன் தான். இந்த ஹைப்ரேட் ரெஸ்லர்ஸ் வெளியே போறனால மணி ப்ராப்ளம் இருக்குங்கிற தெரிஞ்சுட்டு ஹல்கோகன் என்ன பண்ணுறாரு
அவரும் திரும்ப பழையபடிக்கு டபிள்யூபிள்யூக்கே போயிட்டாரு. இது நல்லாவே இல்லை, இது ரொம்பவே செல்ஃபிஷான ஒரு விஷயம். அதுக்காக என்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா இது மட்டும்தான். ஏன்னா டபிள்யூசிடபிள்யூல அவர் என்ன மிஸ்டேக் பண்ணாரோ அதே மிஸ்டேக்கை டிஎன்ஏக்கு பண்ணாரு. டிஎன்ஏவை நான் அப்சைட் டவுனா திருப்பி போட போறேன், தலைகீழா புரட்ட போறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாவே தலைகீழா புரட்டி போட்டு போயிட்டாரு. திரும்ப அதனால நிமிடவே முடியாத அளவுக்கு. அட் த சேம் டைம் டெஸ்டினேஷன் அமெரிக்காவும் என்னாச்சு அப்படின்னா டிஎன்ஏவை விட்டுருச்சு. 1 இயருக்கு அப்புறம் அந்த நெட்வொர்க்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சில ரூமர்ஸ் எல்லாம் போச்சு, அதாவது டிஎன்ஏவை க்ளோஸ் பண்ண போறாங்க, ரிசர்ச் வெளியே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்லிங் ஷோஸே நடக்கல, எந்த ஒரு பேப்பர்ஸும் நடக்கல. அதாவது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 2002 2012 வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 2005 வச்சுக்கோங்க, எக்ஸாக்டா 2005 2012 வரைக்கும் வருஷத்துக்கு 12 பேப்பர் நடக்கும். மாசம் ஒரு பேப்பர் வியூன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 12 பேப்பர் வியூ. நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, விக்டரி ரோடு, ஹார்ட் டு கில், நோ சரண்டர், ஜெனசிஸ், ஸ்லாமிவர்சரி, பவுன் ஃபார் க்ளோரி, ஃபைனல் டெஸ்டினேஷன், மாதிரி நிறைய பேப்பர் வியூஸ் நடந்துட்டு இருக்கும். ஆனா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு 2013 இருந்து வருஷத்துக்கு 4 பேப்பர் வியூ மட்டும் தான் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த டைம் பீரியட்ல முக்கியமான பேப்பர்வியூவான பவுன் ஃபார் க்ளோரி அதை நடத்தவே இல்லை, வீக்லி ஷோஸே சில நாள் நடத்தாம இருந்துச்சு. இந்த நேரில் தான் யார் வந்தாங்க அப்படின்னா பில்லி கார்கன் அப்படின்ற ஒருத்தர் வந்தாரு. இவர் டிஎன்ஏக்கு நான் ஃபண்ட் பண்றேன், நான் லோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா சொன்னாரு. அட் த சேம் டைம் அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட்டா நியமிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் டெஸ்டினேஷன் அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் ஆன்தம் ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க உள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்க, புது நெட்வொர்க் டீல் அவங்க எடுத்துட்டாங்க. டீல டேக் ஓவர் டிஎன்ஏவை டேக் ஓவர் பண்ணாங்க. டிஎன்ஏங்கிற நேம இம்பாக்ட்னு மாத்தினாங்க. டிக்ஸி காட்டரா பிரசிடென்ட் ரூல் இருந்து எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜா பில்லி கார்கனா போட்டாங்க. கொஞ்ச நாள் என்னாச்சு அப்படின்னா குளோபல் ஃபோர்ஸ் ரெஸ்லிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி இருந்துச்சு. இது யார் அப்படின்னா டிஎன்ஏ வந்து ரொம்ப சரிவை நோக்கி போனதுக்கு அப்புறம் ஜெப் ஜெட் என்ன பண்ற அப்படின்னா வெளியே போயிட்டாரு. கம்பெனி விட்டு வெளியே போய் அவரு ஒரு ஓன் கம்பெனி ஆரம்பிச்சாரு, ஒரு சின்ன கம்பெனி குளோபல் ஃபோர்ஸ் ரெஸ்லிங் கம்பெனி சொல்லி ஆரம்பிச்சு அது கூட மெர்ஜப் பண்ணிருந்தாங்க. ஆனா அதுவும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா டிஎன்ஏ வந்து இம்பாக்ட் ரீபிராண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெர்ஜப்க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, சுத்தமா பேரை வந்து ஜிஎஃப்டபிள்யூலேயே மாத்தினாங்க, ஜிஎஃப்டபிள்யூ அப்படின்னே மாத்தினாங்க. எப்படி அது ஒரிஜினல் டிவி போயிடுச்சு, சுத்தமா டிஎன்ஏட ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. 12 வருஷமா இருந்த அந்த ஒரிஜினாலிட்டி போயிட்டு இம்பாக்ட்னு மாத்தினதே நல்லா இல்லாம தான் இருந்துச்சு. அப்படின்னா இம்பாக்ட்ங்கிறது ஒரு ஷோ நேம், ஒரு வீக்லி ஷோ நேம். எப்படி வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ரா ஸ்னாக் டவுன் அப்படின்னு வச்சிருக்காங்களோ அதே மாதிரி டிஎன்ஏ வந்து இம்பாக்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷோ வச்சிருந்துச்சு. எக்ஸ்ப்ளோஷன் ஷோ வந்து 2013 வரைக்கும் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்கல. இம்பாக்ட்ங்கிற ஷோவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பெனி நேமே இம்பாக்ட்னு வச்சுட்டாங்க. ஆனா இந்த ஜிஎஃப்டபிள்யூ கம்பெனிக்கு அப்புறம் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனி நேமே ஜிஎஃப்டபிள்யூ மாத்திட்டாங்க. அப்ப டிஎன்ஏ வந்து அதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் வேற வேற ரெஸ்லர்ஸ், எடி எட்வர்ட்ஸ், டேவி ரிச்சர்ட்ஸ், ஆண்ட்ரூ எவரட் இவங்க மாதிரி ரெஸ்லர்ஸ் வந்து இருக்காங்க. மற்ற ரெஸ்லர்ஸ் எல்லாம் போனா என்ன, ஹை பேட் ரெஸ்லர்ஸ் வெளியே போக ஆரம்பிச்சாங்க. பாபி லாஷ்லி, பாபி ரூடு, ஏஜே ஸ்டைல்ஸ் இவங்க எல்லாம் வெளியே சமூக ஜோ இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் ப்ராப்ளம்னால என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்பெனி விட்டு போக ஆரம்பிச்சாங்க. இந்த சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ் என்ன பண்றது, இவங்களை வளர்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு பில்லி கார்கனுக்கு. ஆனா இருந்தாலும் டெவலப் பண்ணும் ட்ரை பண்ணாரு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, வேற சில இண்டிபெண்ட் கம்பெனிஸ் கூட அதர் ரெஸ்லிங் ப்ரொமோஷன்ஸ் கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டை அப் டீல் வச்சுட்டாங்க. எந்தெந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோரஸ்டிங் நோவா, மெக்சிகன் கம்பெனியான AAA, மற்ற சில அண்டர் கிரவுண்ட் ROH, லூச்சா அண்டர் கிரவுண்ட், NJPW இந்த மாதிரி கம்பெனி கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைப் வச்சுட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக் நடந்துட்டு இருந்துச்சு அங்கேயும். என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் நெட்வொர்க், ரொம்ப சின்ன நெட்வொர்க் தான். டபிள்யூடபிள்யூ மாதிரி வந்து இன்டர்நேஷனல் வைட் வேர்ல்டு வைட் வந்து பெரிய கிடையாது, டீனா வந்து ரொம்ப ஸ்மாலர் நெட்வொர்க்காக மாறிடுச்சு. அது இல்லாமல் ராஸ்டர் டவுன் ஒரு அடிக்கடி ராஸ்டர்ஸ் என்ன ஆச்சுன்னா கொலாசரி இருந்துச்சு. ரெஸ்லஸ் வெளியே போகிறது, உள்ளே வர்றது, யார் வர்றாங்க, யார் போகிறாங்க, யார் எஸ்டாப்ளிஷ் ரெஸ்லர்ஸ், யார் வந்து பேசுகிற கம்பெனி அப்படின்றதுலாம் ஒரேடியாவே இல்லாமல் இருந்துச்சு. எவன் எல்லாம் சாம்பியன்ஷிப் விரும்ப கூட மாட்டான்னு நினைச்சாங்க அவன் எல்லாம் சாம்பியன்ஷிப் விரும்ப ஆரம்பிச்சாங்க. அத்தாரிட்டி சேஞ்ச், அடிக்கடி அத்தாரிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. யார் ஹெட் அப்படின்ற ஒரு நிரந்தரமே இல்லாமல் இருந்துச்சு. இதெல்லாம் தான் டிஎன்ஏ இன்னும் பண்ணிட்டு இருக்க சில மிஸ்டேக்ஸ். டிஎன்ஏ இம்பாக்ட் வந்து தன்னோட சரிவை சந்திச்சு அகல பாதாளத்துக்கு போனதுக்கு அப்புறமும் இன்னும் நின்றுட்டு தான் இருக்கு. மேபி ஃபேன்ஸ்னால தான் டிஎன்ஏ கம்பெனி இன்னும் இருக்கு, இம்பாக்ட்ங்கிற பேர்ல இன்னும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் என்ன அதான் காரணம், ஃபேன்ஸ் தான் காரணம். இம்பாக்ட் மேற்கொண்டு இருக்குமா இருக்காதா அப்படின்றது ஃபேன்ஸ் கையில தான் இருந்துச்சு. டிஎன்ஏ கீழே போனதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்றது கண்டிப்பா ஹல்க் ஹோகன், எரிக் பிஷப் தான். நல்ல வேலை இப்போ வந்து திரும்ப இப்போ ஒரு போன வருஷம் 2019 வந்து ஃபாக்ஸ் கண்ட்ரோலுக்கு கீழே ஸ்மாக்டவுன் போனதுக்கு அப்புறம் ராவோட கண்ட்ரோல் ஹெட்டா வந்து பால் ஏமனையும் ஸ்மாக்டவுனோட கண்ட்ரோல் ஹெட்டா வந்து எரிக் பிஷப்பையும் அப்பாயிண்ட் பண்ணாரு. ஆனா என்ன நினைச்சாருன்னு தெரியல, 2 மாசத்துல எரிக் பிஷப்பை ஃபயர் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை அவர் மட்டும் இருந்தாருன்னா ஸ்மாக்டவுனும் அகல பாதாளத்துக்கு போனாலும் போயிருக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஹாரிபிள் புக்கிங் பண்ணுவாரு. அது கிரேசியர் ஸ்டோரி லைன்ஸ், ரொம்ப ஃபன்னியான ஸ்டோரி லைன்ஸ். அதாவது ஒரு ரெஸ்லிங் மேட்ச்சுக்கு வந்து கிரேடே கொடுக்க முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு ரெஸ்லிங் மேட்சை வந்து கிரியேட் பண்றதுலாம் வந்து அவர் தான் பண்ண முடியும். அவர் வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுதான் நான் நினைப்போம். இம்பாக்ட் ரெஸ்லிங் வந்து மேலே திரும்ப வரணும், திரும்ப பழையபடிக்கு திரும்ப மேலே வருமா வராதா அப்படின்றது யார் கையில் இருக்கு அப்படின்னா அவங்க கையில தான் இருக்கு. ஏற்கனவே கீழே போயிருக்காங்க, திரும்ப மேலே வந்துருக்காங்க வளர்ந்து, மறுபடியும் பண்ணுவாங்களா அதை அப்படின்றத பொறுத்து தான் பார்ப்போம். ஓகே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுதான் இம்பாக்டோட ரைஸ் அண்ட் ஃபால். இம்பாக்ட் எப்படி இருந்து எப்படி ஆச்சுன்னு பாருங்க. டபிள்யூடபிள்யூக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஈக்குவலண்டா சமையான ஒரு மேட்சா இருந்த கம்பெனி
இப்போ அகல பாதாளத்துல தொங்கிட்டு இருக்கு, வளருமா வளராதா அப்படின்றது தெரியல. இன்னொன்னு நான் முன்னாடி கேட்ட கேள்விதான், ஆர்ஓஹெச் வளர்த்து விட்டு ரெஸ்லர்ஸ் எல்லாம் வந்து டபிள்யூல இருக்காங்க, ஆனா டபிள்யூல இருந்து வெளியே போன ரெஸ்லர்ஸ் தான் டிஎன்ஏ இம்பாக்ட் போறாங்க. அதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். டிஎன்ஏ இம்பாக்ட் வந்து கொடுத்த டீல்ஸ் தான் அந்த மாதிரி, அதாவது பிக் மணி டீல் ரெஸ்லர்ஸ்க்கு கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்ஷியலான டைம் ஷெடியூல், ரொம்ப கம்ப்ளீட் டைம் ஷெடியூல் இல்லாம ரிலாக்ஸ் டைம் ஷெடியூல் கொடுத்தாங்க. அதனாலதான் என்ன பண்ணுங்க, ஈவன் கர்டாங்கல் லெஃப்ட் டபிள்யூ, கர்டாங்கல் வந்து டபிள்யூலியை விட்டு வெளியே போனாங்க. கர்டாங்கல் வந்து ஒரு சிக்ஸ் டைம் வேர்ல்ட் சாம்பியன், டபிள்யூல ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், அவர் வந்து டபிள்யூல இருந்து வெளியே போனார், வெளியே போய் டிஎன்ஏல ஜாயின் பண்ணாரு. பூக்கர் டி போனாரு, கிறிஸ்டின் கேஜ் போனாரு, ஜெஃப் ஹார்டி, ஆர்விடி, மேட் ஹார்டி, டைசன் டாம்போ, ஜீன் ஸ்னிட்ஸ்கி, இவங்க எல்லாமே வந்து டபிள்யூல இருந்து போனவங்க தான். அங்க போய் இருந்துட்டு திரும்பவும் வெளில வந்தாங்க, திரும்ப டபிள்யூக்கு வந்தாங்க. என்ன காரணம் எல்லாருக்குமே தெரியும். ஈவன் அட் த சேம் கொஞ்ச நாளா டபிள்யூ டபிள்யூ மாதிரி வந்து ஒரு பிக் மணி டீல் வந்து டிஎன்ஏ கொடுத்துட்டு இருந்துச்சு, ஆனா லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபண்டிங் அந்த அளவுக்கு இல்லாம போனப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா வீக்லி வீக்லி பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா ஷோக்கு ஒரு ஷோக்கு இவ்வளவு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் ஸ்ட்ராம்க்கு அது நடந்திருக்கு. ஜேம்ஸ் ஸ்ட்ராம் வந்து அங்க இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா டபிள்யூலிக்கு வர ட்ரை பண்ணாரு, என்எக்ஸ்டியில கூட ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து ஒரு ஃபைட் பண்ணாரு. அதுக்கப்புறம் திடீர்னு திடீர்னு காணாம போயிட்டாரு, திரும்ப பழையபடிக்கு டிஎன்ஏக்கு போயிட்டாரு. என்ன காரணம் தெரியல டபிள்யூலி போனதுக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, விச் இஸ் த பெஸ்ட் கம்பெனி, ஆர்ஓஹெச்சா டபிள்யூலியா டிஎன்ஏவா? ஆனா நான் இப்ப பாக்குறது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் டிஎன்ஏ தான். இந்த கொஸ்டினை நான் ஒரு என்னோட டவுட்டா கேட்கறேன், எது பெஸ்ட் கம்பெனின்றது நீங்களே சொல்லுங்க. ஆர்ஓஹெச் ஸ்டில் த பெஸ்ட் கம்பெனி, அதாவது டபிள்யூலி மாதிரி ஒரு பெரிய ஷோஸ் பண்ண முடியலனாலும் 18 இயர்ஸா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 18th அனிவர்சரி ஷோ எரா பணம் கேன்சல் ஆயிடுச்சு, அது கேன்சல் ஆனதுக்கு ரீசன் இருக்கு கொரோனா வைரஸ். இருந்தாலுமே அது ஒரு பெஸ்ட் கம்பெனி தான், யூனிக்லி இட் இஸ் அ ஐடென்டிக்கல் இண்டிபெண்ட் கம்பெனி. இண்டிபெண்ட் ப்ரொமோஷன் கிடையாது, இண்டிபெண்ட்னா ஃப்ரீயான கம்பெனி, யாரை நம்பியும் கிடையாது, டபிள்யூலி மாதிரி கிடையாது. அது ஒரு நல்ல இன்டர்நேஷனல் கம்பெனி தான். டிஎன்ஏ டிஎன்ஏ மட்டும் அப்படிதான் இருந்துச்சு, செகண்ட் பெஸ்ட் கம்பெனியா இருந்துச்சு, ஆனா இப்ப கீழே போயிடுச்சு. இப்ப அந்த இடத்துக்கு ஏஇடபிள்யூ வரப்பாகுது. என்ன நினைக்கிறீங்க நீங்க இதை பத்தி? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரெசல்யூட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye-bye folks. See you.